நான் மிகுந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு ஒரு சவால் விடுகிறேன். யாருக்கு விடுறேன்னா அண்ணாமலைக்கு விடுற, பாரதிய ஜனதா அண்ணாமலைக்கு விடுறேன். அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அதிமுகவோட நாங்க தான் பெரிய கட்சின்னாரு, நாங்க கூட்டணியே இல்லாம நிப்போம்னாரு. நான் அவருக்கு கேட்டுக்கிறேன், பாராளுமன்றத்துல போட்டிடுறது இருக்கட்டும், ஈரோடு கிழக்கு தொகுதியில அண்ணாமலை வந்து அந்த இடைத்தேர்தலில் நிக்கணும். நான் சொல்லுவேன், அவங்களை பார்த்து நான் சொல்லுவேன், பேப்பர் டைகர் என்ற காகித புலி என்று சொல்லுவேன். பாரதிய ஜனதா வளர்ந்து விட்டது, வளர்ந்து விட்டது, வளர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். நீங்க வளர்ந்துட்டீங்கல்ல, நான் என்ன கேட்கறேன், இப்பயும் உங்களை நீங்க தனியா நில்லுங்கன்னு நான் சொல்ல, அதிமுகவுக்குள்ளேயே நில்லுங்க. வளர்ந்து விட்ட கட்சி என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா நிற்கட்டும், பாரதிய ஜனதாவிலையும் வேற யாரும் நிக்க வேண்டாம், அண்ணாமலையே நிக்கட்டும், பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ணாமலை இன்னைக்குதான், நேற்றுதான் ரொம்ப பெருந்தன்மையா பேசியிருக்காரு, இது வரைக்கும் அவர் அப்படி பேசி நான் பார்த்ததில்லை. நேற்று என்ன சொல்றாருன்னா, எங்க கூட்டணியில பெரிய கட்சி அதிமுக தான், எனவே அவங்களே முடிவு பண்ணுவாங்கன்ட்டு வந்த இவங்க உதச்சி அவங்க கிட்ட அனுப்புறாங்க, அவங்க உதச்சி அடுத்தவர்கிட்ட அனுப்புறாங்க, அடுத்தவர் உதச்சி இங்க அனுப்புற, இதுதான் நடக்கிறதே ஒழிய எங்களோடு பந்தை உதைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை, அந்த களத்திற்கு அவர்கள் வரவில்லை. இன்றைக்கு ஈரோட்டில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக அருமை நண்பர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் இங்கே வந்தார்கள். வந்து நம்ம கிட்டலாம் அவர் பேசுறார், நான் ஒரு சவால் விடுகிறேன். நீங்க வந்து ஏன் இவங்க சவால் விடுறாங்கன்னு யாரும் எடுத்துக்க கூடாது. நான் மிகுந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு ஒரு சவால் விடுகிறேன். யாருக்கு விடுறேன்னா அண்ணாமலைக்கு விடுற, பாரதிய ஜனதா அண்ணாமலைக்கு விடுற. அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அதிமுகவோட நாங்க தான் பெரிய கட்சின்னார், நாங்க கூட்டணியே இல்லாம நிப்போம்னாரு. பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று சொன்னார், போட்டியிடுவோம் என்று சொன்னார். நான் அவருக்கு கேட்டுக்கிறேன், நீங்க பாராளுமன்றத்தில் போட்டியிடுறது இருக்கட்டும், ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணாமலை வந்து அந்த இடைத்தேர்தலில் நிற்கட்டும். நான் சொல்லுவேன், அவங்களை பார்த்து நான் சொல்லுவேன், பேப்பர் டைகர் என்ற காகித புலி என்று சொல்லுவேன். நீங்க சட்டமன்றத்தில் தேர்தல் நடந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் மற்றவர்களுக்கும் எங்களுக்கு கூட்டணி, நாங்கள் 25 தொகுதிகளில் நின்று 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். பாரதிய ஜனதாவிற்கு எங்களைப் போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் மற்ற கூட்டணிகளோடும் கூட்டணி. அவர்கள் 23 தொகுதிகள் வாங்கி 4 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு இருக்கிற பிஜேபி தலைவரும் வெற்றி பெறல, அன்னைக்கு இருந்த பிஜேபி தலைவரும் வெற்றி பெறல. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாரதிய ஜனதா வளர்ந்து விட்டது, வளர்ந்து விட்டது, வளர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். நீங்க வளர்ந்துட்டீங்கல்ல, நான் என்ன கேட்கறேன், இப்பயும் உங்களை நீங்க தனியா நில்லுங்கன்னு நான் சொல்ல, அதிமுகவுக்குள்ளேயே நில்லுங்க. வளர்ந்து விட்ட கட்சி என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா நிற்கட்டும், பாரதிய ஜனதாவிலையும் வேற யாரும் நிக்க வேண்டாம், அண்ணாமலையே நிக்கட்டும், பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா மற்றவர்களை போல நாங்கள் தேவையில்லாமல் சவால் விட மாட்டோம், யாரையும் போட்டிக்கு இழுக்க மாட்டோம். இவ்வளவு காலம் நீங்க பேசுனீங்க, நாங்கள் அதை மாதிரிலாம் பேசல. ஏன்னா எங்க கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, ஒன்றும் இல்லை. எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுங்க, ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் வந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதன் பிறகு எங்களை அழைத்து பேசினார். இது உங்கள் தொகுதி, நீங்கள் நின்றீங்க, அதனால் நீங்களே இந்த முறையும் நில்லுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறோம், உங்களுக்காக நானே நம்ம கூட்டணி தலைவர்கள்லாம் பேசியிருக்கேன்னு
ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக என்னிடமும் சொன்னார், பிற தலைவர்களிடமும் சொன்னார். அதுதான் கூட்டணி தர்மம், அதுதான் ஒரு பேராண்மை, அதுதான் நாகரிகம். ஆனா அண்ணா திமுகவில் என்ன நடந்தது? அந்த கூட்டணியில வாசன் கட்சி அந்த தொகுதியில நின்னாங்க. வாசன் இப்ப தேர்தலில் நிக்க மாட்டேங்கிற. சரி, பிஜேபி நிற்பாங்களா? பிஜேபியும் நிக்க மாட்டேங்கிறாங்க. எடப்பாடியும் தயங்குறாரு, ஓபிஎஸ் தயங்குறாரு. அப்படின்னா யார் நிக்கிறதங்க? உங்க சார்பா ஒருத்தவங்க நிக்க வேண்டாமா? ஏன் நிக்கிறதுக்கு தயங்குறீங்க? நான் எடப்பாடிய கேக்குறேன், நீங்களும் ஸ்டாலின் மாதிரி என்ன செஞ்சிருக்கணும்? இந்த தேர்தல் அந்த தொகுதியில தமிழ் மாநில காங்கிரசனுடைய வாசனுடைய வேட்பாளர் நின்றார். எனவே இந்த முறை அவரும் நிற்பார் என்று நீங்க அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். எங்க கூட்டணியினுடைய தலைவர் ஸ்டாலின் கொடுக்கிறார், ஏன் உங்களால கொடுக்க முடியல? உங்களுக்கு ஏன் அந்த பெருந்தன்மை இல்லை? ஸ்டாலின் கொடுத்த உடனே நாங்களும் மனதார ஏற்றுக்கொண்டு நிற்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். ஏன் வாசன் அது மாதிரி கிளைம் பண்ணக்கூடாது? நாங்க தான் இப்பொண்ணு, ஏன் வாசன் சொல்லக்கூடாது? நான் எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் அவர்களுடைய பலம். இதுக்கு மேல அவங்க கிட்ட பலம் இல்லை. ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆற்றல் அந்த கூட்டணிக்கு இல்லை. ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய கூட்டணிக்கு இருக்கிறது, நம்முடைய கட்சிகள் அதை செய்கின்றன. இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் அங்கே புறப்பட்டு போயிருக்கிறார், பரப்புரை செய்வதற்காக போயிருக்கிறார். நீங்க வந்து தேர்தல் களத்துல நாம் நம்முடைய வேட்பாளரை இறக்கி விட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய எதிராளிகள் யார் அவர்களுடைய படை வீரர் என்பதையே இன்னும் தெரிவிக்கல. எடப்பாடி தரப்பில் இருக்கிறாங்களா, ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிறாங்களா, வாசன் தரப்பில் இருக்கிறாங்களா, இல்ல அண்ணாமலை தரப்புல இருக்கிறாங்களா? அண்ணாமலை இன்னைக்குதான், நேற்றுதான் ரொம்ப பெருந்தன்மையா பேசியிருக்காரு. இது வரைக்கும் அவர் அப்படி பேசி நான் பார்த்ததில்லை. நேற்று என்ன சொல்றாருன்னா, எங்க கூட்டணியில பெரிய கட்சி அண்ணா திமுக தான், எனவே அவங்களே முடிவு பண்ணுவாங்க. வந்த இவங்க உதச்சி அவங்க கிட்ட அனுப்புறாங்க, அவங்க உதச்சி அடுத்தவர் கிட்ட அனுப்புறாங்க, அடுத்தவர் உதச்சி இங்க அனுப்புற, இதுதான் நடக்கிறதே ஒழிய எங்களோடு பந்தை உதைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை, அந்த களத்திற்கு அவர்கள் வரவில்லை. நான் நம்முடைய தோழர்கள்லாம் இங்க கேட்டுக்கிறேன், எல்லோருமே ஈரோட்டிற்கு வரணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தோழரும் ஏதாவது ஒரு நாள் ஈரோட்டிற்கு வந்து கை சின்னத்திற்காக வாக்கு கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல ஐந்து மாவட்டங்கள் சேர்ந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். இது அதன் பிறகு நீங்க கிராமங்கள்லயும் இதை செய்யணும். கையோடு கை கொடுப்பதை போல ஒரு கொடியையும் ஏற்றிவிட வேண்டும். தமிழகத்திலேயே அதிக கொடிகள் ஏற்றிய மாவட்டம் என்று உங்களுடைய மாவட்டங்களுக்கு பெயர் வேண்டும். அதை நீங்க செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்.